இப்போ நினச்சி பார்க்கும்போது எப்படி இருக்கா இருக்கு, இந்த 30 வருஷம் பட்ட கஷ்டம் இன்னைக்கு ஒரு பலனாக அமைஞ்சிருக்கு. இவ்வளோ படம் கோரியோகிராஃபி பண்ணியிருப்பீங்க. பக்கச்சக்க சாங் நான் பண்ணியிருக்கேன் எல்லாமே. ஸ்டார்டிங் நான் ஸ்டார்டிங்கில் இந்த விஜய் சார்து அல்லு அல்லு சாங் பண்ணும் போது, பகவதி சாங் ஷூட்டிங் பண்ணும் போது, நான் அஜித் சார் விஜய் சார் அப்படி போனான்னா அவர் எடுத்து ஃபோட்டோ ஃபோட்டோ ஃபோட்டோ, இல்லை இல்லை இந்த லொக்கேஷன் நல்லா எப்படி வாங்க இப்படி வாங்க, இல்லை இல்லை இப்படி வாங்க இப்படி வாங்க, அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன் நான் அவரெல்லாம். அஜித் சார்கிட்டையும் நல்லா குரூப்லேருந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அஜித் சார்லாம் நல்லா பேசுவார், எப்படி இருக்காங்க ஃபேமிலி எப்படி இருக்காங்க எல்லா டீட்டெயில்ஸும் கேட்பார். அப்புறம் விஜய் தரா மேடமுக்கு வந்து ஐயா பண்ணியிருக்கேன். அப்போ ஸ்டார்டிங் நான் போய் ரிகர்சல் சொல்லி தருவேன். அப்புறம் கீர்த்தி சுரேஷும் வந்து ரிங் மாஸ்டர்லாம் மலையாளத்தில் பண்ணாங்க, அப்போத்துலேருந்து அவங்களும் எனக்கு பழக்கம். அனுஷ்காக்கிட்டையும் தெலுங்கில் அனுஷ்காக்கிட்ட பேசியிருக்கேன். அது மாதிரி த்ரீஷா வந்து மனசெல்லாம் ஃபஸ்ட்டு நான் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் ரிகர்சல் கூப்பிட்டு அவங்கள சொல்லுவேன், இப்போ எதனா ஷூட்டிங் பண்ணால் என்ன ரிகர்சல் எவ்வளோ சாவடிச்சா இப்போ சொல்லுவாங்க, இப்போ லெவல் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படி சொல்லுவாங்க. அடுத்து எல்லா ஹீரோயின்ஸ் தான் ஃபஸ்ட்டு. எமி ஜாக்சன் வந்து ஆர்யா சார் படம் பண்ணும்போது எமி ஜாக்சன் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். மதராசப்பட்டினம். நம்ம இந்தியில் கேத்ரின் கேஃப்து கூட மம்முக்காது சோலோ சாங் பண்ணியிருக்கான். கேத்ரின் இந்தியில் இருக்காங்கள, அவங்க ஃபஸ்ட்டு மலையாளத்தில் தான் பண்ணாங்க, அதுவும் நான் தான் ஃபஸ்ட்டு. என்ன மேபி எனக்கு நிறைய ஆர்டிஸ்ட்டு ஹீரோயின்ஸு முதல் கொண்டு சமந்தா பானா காத்தாடி எல்லாரோட ஆரம்பகட காலத்துல வசந்தின்ற பேர் இல்லாமல் அவங்க வந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை நான் சொல்லி நான் ஃபஸ்ட்டு, அதனால என்னை எல்லாமே ஸ்வீட், எல்லாருமே என்கிட்ட ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவாங்க, நானும் அதுக்கேற்ற மாதிரி அவங்கக்கிட்ட ஸ்வீட்டாக பேசுவேன், அவங்களும் செம்ம ஸ்வீட்டாக. யாருக்குன்னா பர்த்டே இருக்கும், நான் போய் கதவு திறந்து சரோஜ்கான்மா ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கோம், நான் போய் கவுத்துலேருந்து பர்த்டே சொல்லிட்டு போய் நான் யாருக்கு பர்த்டே, அவர் எனக்கு பர்த்டேன்னு நினச்சி கேக் எடுத்தார், எனக்கு இல்லை அவங்களுக்கு பர்த்டே, அவரை பார்க்க போகணுன்றதுக்காக நான் சும்மா சேட்டை ஜாஸ்தி விளையாட்டு தானே. அதனால இந்த துரு துரு தான் லோகேஷ் கனாத் அவர்கள் உங்களுக்கு தனியாக தெரிஞ்சிருக்கீங்க. ஐயோ அது அது எது இது என்னது சொர்க்கலோகம்னு சொல்லுவாங்களே அதை மாதிரி எனக்கு எப்படின்னு சொல்கிறதுனே தெரியல. எல்லாருக்குமே அந்த கஷ்டத்தை தாண்டி வர வெற்றி வந்து அது ஒரு தனி ரொம்ப ஸ்பெஷல். இன்னும் தெரிஞ்சு இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்க வெற்றி அந்த மாதிரி வெற்றி தான். இந்த 30 வருஷம் காலத்தில் எவ்வளோ ஏற்ற இறக்கம் நிறைய கஷ்டங்கள் துக்கம் நிறைய கடந்து வந்திருப்பீங்க கண்டிப்பாக. எப்பவுமே இப்போது ஒரு டான்ஸ் ஆர்டிஸ்ட்னா அந்த அஸ்டன்ட் டான்ஸ் ஆர்டிஸ்டோட அதோட பெயின் நிறைய பேர் சொல்லி நாங்கள் பார்த்துருக்கோம். ஏன்னா எவ்வளோ படங்கள் ஆடுவோம், நாங்கள் அங்கே ஆடுவோம் இங்கே ஆடுவோம், அது உடம்பு அவ்வளோ வலிக்கும், ஆனால் அடுத்த ஸ்பாட்டுக்கு நாங்கள் அடுத்த நாள் விடிய தெரியாது எங்களுக்கு. இப்போ அந்த அதை பற்றி சொல்லுங்களேன், எவ்வளோ கஷ்டம் இந்த ஒரு ப்ரொஃபஷன், எவ்வளோ சந்தோஷமா இருந்தாலும் அதுலேயே ஒரு சின்ன ஒரு வலி வலி இருக்கும், பயங்கர வலி இருக்கும். ஆனாலும் அந்த எங்களுக்கு அந்த வேலை நல்லா முடிச்சுட்டா அது ஒரு சுகம் வேற, அந்த வலியே தெரியாது. நாங்கள் இப்போ இந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு நாங்கள் போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த ஷூட்டிங் இம்மிடியேட்டாக ஹெவி சாங் இருந்தால் கூட அடுத்த ஷூட்டிங் பண்ணால் இந்த டயர்டு அந்த சாங்கில் காட்ட மாட்டோம். இப்போ எங்களுக்கு மாஸ்டர் வந்து 2 டே ஷூட்டிங் இல்லை, 1 டே ரெஸ்ட் இல்லை, அப்போ தான் நாங்கள் எங்கள் டயர்னஸ் காட்டுவோம், நாங்கள் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துப்போம். அந்த ஷூட்டிங்கில் வந்து அப்படியெல்லாம் நான் இருக்க மாட்டேன், நான் ரொம்ப லவ் பண்ணுவேன். விக்ரம், ஸோ இப்போ உங்களோட வாழ்க்கையை எந்த மாதிரி திருப்பி போட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கே அதுதான் தெரியல எப்படி, ஸோ அதான்